இந்த மாதிரி குருத்து கடி வாங்கி இருந்ததுன்னா கண்டிப்பா அது காண்டா மிருக வேண்டியதுதான். இப்படி கடிக்கிறதுனால மரத்துக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். ஆனா மரத்தினுடைய வயசு பாதிக்கும், மகசூல் பாதிக்கும், அதனுடைய மரத்தோட வீரியமே பாதிக்கும். இப்படி கடிச்சிட்டே இருந்தா, கொசு உங்களை கடிச்சிட்டே இருந்தா நீங்க எவ்வளவு நேரம் தாங்குவீங்க? மரத்துக்கு ரொம்ப தொல்லையா இருக்கும். பாருங்க, அங்க அதே மாதிரி முடிஞ்சு தொங்குது. இப்ப இதெல்லாம் இருக்கிறதுனால மரத்துக்கு கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. நமக்கு தெரியல, நீங்க மரம் நல்லா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இது போக்குறதுக்காக நல்லா இருக்கிற எல்லா மரத்துக்குமே நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிற மரத்தில் தான் இந்த பிரச்சனை பெருசு, அதுக்கு மேலே இருக்காது. அந்த உருண்டை நாப்தலின் பால்ஸ்னு சொல்கிற பூச்சி உருண்டை நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இப்போ வைக்கிறது, ஒரு மரத்துக்கு 2 மட்டை இடுக்கலை, இந்த சைடு ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சு விட்டோம்னா இந்த பூச்சி அந்த வாசனைக்கு வந்து உட்காராத இருந்தாலும் வெளியில் ஓடி போயிடும், புதுசாக வந்து கடிக்காது.